back from the dead. உங்கள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக டெல்நெட் கிளைண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெல்நெட் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ டெல்நெட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இந்த ஃபியூச்சரை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணாமல் டெல்நெட்னு டைப் பண்ணிங்கன்னா நாட் ரெகக்னைஸ் அப்படின்னு தான் வரும். இந்த ஃபியூச்சரை டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் ப்ராம்ப்டில் டெல்நெட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டெல்நெட்டில் வந்ததுக்கப்புறம் ஹெல்ப்னு டைப் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கியூன்னு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெல்நெட் க்ளோஸ் ஆகிடும். டெல்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்மளால் பண்ண முடியும். லைப்ரரி, ஃப்ரீ செஸ் பிபிஎஸ் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு டெல்நெட் சைட் நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா டெல்நெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விட்டு சர்வரோட அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள். freechess.org அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். செஸ் கேம் விளையாட முடியும். ஸ்பேஸ் விட்டு நீங்கள் போர்ட் நம்பர் தெரிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லைனா போர்ட் நம்பர் கொடுக்க வேணாம். ஸோ இதுதான் கமாண்டு. டெல்நெட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு எந்த சர்வரை அக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த சைட் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்களோ அது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ வெல்கம் டு FICS அப்படின்னு இருக்கு பாருங்கள். FICSனா ஃப்ரீ இன்டர்நெட் செஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் கேமை நீங்கள் இந்த மாதிரி டெல்நெட் சர்வர்லேயும் விளையாட முடியும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதா இருந்தால் யூசர் நேம் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ கெஸ்ட்டு அதாவது டெம்பரரி அக்கௌண்ட் வச்சு உங்களால் விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸுடைய நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிளேயரோடைய நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆப்போனண்ட் விளையாடுவாங்க, நீங்களும் விளையாடுவீங்க. இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபயர்மேக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸில் எப்படி டெல்நெட் அக்சஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். டெல்நெட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு சர்வர் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது சைட் அட்ரஸை ஐபி அட்ரஸாகவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ என்டர் கொடுங்க. இந்த சைட் லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா ஐஸ் தி அர்த்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேமில் நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா லாகின் பண்ணுங்கள். நியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெல்நெட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் விட்டு சைட் அட்ரஸை டைப் பண்ணியிருக்கேன். திரும்ப ஸ்பேஸ் விட்டு 7878ன்றது போர்ட் நம்பர். அது இந்த மாதிரி சின்டெக்ஸ்லையும் நீங்கள் டெல்நெட் அக்சஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற கேம் என்னென்னா நார் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேமில் நீங்கள் லாகின் பண்ணி அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கெஸ்ட் அக்கௌண்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கெஸ்ட் அப்படின்னு கொடுங்க. தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா அலிகேட் சர்வரில் இருக்கிற கேம்ஸ் இது. இந்த கேம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே கிளைண்ட்டுன்ற இடத்துல உங்களுடைய ஐபி அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ இந்த கேமில் நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது. இல்லை நியூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கேமில் நீங்கள் விளையாட முடியும். அடுத்ததாக டெல்நெட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸ்பேஸ் விட்டு சர்வர் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த சர்வர் அட்ரஸு, இந்த கமெண்ட்ஸு எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் நான் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ என்டர் கொடுத்ததும் இந்த சைட் லோட் ஆகுது. தி அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேமோட நேமு. ஸோ இந்த ஸ்கெலிட்டன் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக டெல்நெட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸ்பேஸ் விட்டு சர்வர் அட்ரஸை நான் பேஸ் பண்ணுறேன். சர்வர் அட்ரஸை நீங்கள் பேஸ் பண்ணும்போது HTTP அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா HTTPன்றது தனி ப்ரோட்டோக்காலு, டெல்நெட்ன்றது தனி ப்ரோட்டோக்காலு. ஸோ டெல்நெட்டில் தான் நம்ம இந்த சைட்டை அக்சஸ் பண்ணுறோம். அதனால் டெல்நெட் ப்ரோட்டோக்கால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். இதில் HTTP கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ எஸ்கே பட்டனை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஹேக்கர்ஸ் கீபோர்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கேம்ஸை உங்களால் விளையாட முடியும். ஃபிஃப்த் கேம் என்னென்னா ரஸ்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.